ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு புது வீடியோவை பற்றி ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷனோட வந்திருக்கோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் ரீச் ஆகும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட குவாலிஃபிகேஷன் 12th 8th இந்த மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும். ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கவர்மெண்ட் எக்ஸாம். இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் கவர்மெண்ட் ஜாப், கான்ட்ராக்ட் பேஸ் கவர்மெண்ட் ஜாப் தான். இது வந்து பர்மனன்ட் ஜாப் கிடையாது. இருந்தாலும் 24 டிஃப்ரெண்ட் வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு சேலரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 60,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கு வந்து என்ன ஒரு ஹைலைட்னா, எக்ஸாமும் கிடையாது, எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது, ஜஸ்ட் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்கு. இதில் கடைசி டேட் என்னன்னா 23rd August இதுக்கு வந்து அப்ளிகேஷன் போடணும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன வேக்கன்சி இருக்கு, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க, அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோக்கு அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி இந்த வீடியோ கொஞ்சம் ரீச்சை கொண்டு வாங்க. தேங்க்யூ. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எங்கே ஜாப் போஸ்டிங்னா சேலம் டிஸ்ட்ரிக்டில் தான் ஜாப் போஸ்டிங். இதில் வந்து நிறைய ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன், எவ்வளோ சேலரி, அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் டைரக்ட் இன்டர்வியூ மட்டும்தான். இதில் வந்து நிறையா டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க. நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு, நேஷ்னல் ஆயுஷ் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, அதுக்கப்புறமேட்டு மஸ்கெலிட்டல் ஸ்கீம்னு ஒன்று, ட்ரைப் மொபைல் யூனிட்னு ஒன்று, அதர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா யூனிட்டுக்குள்ளார நிறையா பதவியின் பெயர் அப்படின்னு சொல்லி என்ன போஸ்டிங் இருக்கும் அதுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தினா ஃபுல் வீடியோ, இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டே 23rd August 5 o'clock உள்ள இதை வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்க, இல்லைன்னா இதை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மினிமம் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் பிஎம்எஸ் ஃப்ரம் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன். இதில் நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து ஒன்றுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் சேலரி எவ்வளோன்னா 34,000. அப்புறம் டிஸ்பென்சர் டிப்ளமோ இன் ஃபார்மசி 750 per day. ஸோ இது வந்து டெய்லி பேசிஸ் சேலரி 750 per day அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்பென்சர். அடுத்து ஆயுர்வேதாக்கு டிப்ளமோ இன் ஃபார்மசி சேம் 750 per day. மல்டிபர்பஸ் ஒர்க்கர் சித்தா 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஷூட் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ், ஸோ எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இதுக்கு வந்து 300 per day சேலரி கொடுக்குறாங்க. அடுத்து ஆயுஷ் மிஷன், ஆயுஷ் மிஷன்லேயும் நிறையா ஜாப் வேகன்சி இருக்குது, டோட்டலாக 2 இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து மினிமம் பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர்கனைசேஷன், பப்ளிக் ஹெல்த் ஆர்கனைசேஷனில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். சோசியல் செக்டார் ஸ்கீம்ஸ் அண்ட் மிஷன் ஆஃப் கவர்மெண்ட், ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் பற்றி நல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிருக்கணும், பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி 30,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டேட்டா ப்ராசஸிங் அசிஸ்டன்ட் சித்தா, இதுக்கு வந்து என்னன்னா கிராஜுவேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி இருக்கணும், மினிமம் 1 year எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்போசர் இன் சோசியல் செக்டார் ஸ்கீம் அட் நேஷனல் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவல், அண்ட் நாலேஜ் ஆன் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷில் 30 words per minute, தமிழ்ல 25 words per minute வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா வந்து ஆல்ரெடி ஆயுஷில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கூடுதல் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி 15,000. அதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கு
DMS registration with respective board council of state of state such as Tamil Nadu அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேலரி 40,000, தெராப்பியூட்டிக் அசிஸ்டன்ட் அதுக்கு வந்து டோட்டல் வேகன்சி 2 சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ டிகிரி இருந்தால் போதும். ட்ரைபல் மொபைல் யூனிட் ஆயுஷ் டாக்டர் பிஎம்எஸ் டிகிரி வேணும், அண்ட் தென் 40,000 சேலரி இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்பென்சர் டிப்ளமோ இன்ஃபார்மேஷன் 15,000 இருக்கு. அதர்ஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஸ்டாஃப் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இவங்களுக்குலாம் என்னென்ன வேகன்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு டோட்டலாக 10 வேகன்சிஸ் இருக்கு. ஊதியம் எவ்வளோன்னு சொல்லி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு 16,000, அதுக்கப்புறம் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 18,000, ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் கேட்டகரி இருக்கு. 40 இயர்ஸ், 50 இயர்ஸ், 35 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று இருக்கு, டேட்டா மேனேஜர். அதுக்கு போஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும், அதுக்கப்புறம் 1 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட சேலரி 20,000 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஜாப் வேகன்சி இருக்கு, அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணிக்கோங்க, அப்போதான் இந்த வீடியோவுக்கு எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து ஃப்ளூயன்சின் எம்எஸ் ஆஃபீஸ். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் பற்றி ஃப்ளூயன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 12,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ இந்த PDF வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த PDF-ஐ நாங்கள் உங்களுக்கு டைரெக்டாக சென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், மல்டிபர்பஸ் ஒர்க்கர், செக்யூரிட்டி, இதுக்கெல்லாம் வந்து ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி வந்து 8,500 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் நோட் என்னன்னா, இந்த ஜாப் போஸ்டிங் எல்லாமே தற்காலிகமானது, இது எல்லாமே டெம்பரரி தான், பர்மனன்ட் கிடையாது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் சேலரி தொகுப்பூதியம் மட்டுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணணும்னா, நம்ம வந்து ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லை நேராகவோ கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதோட விண்ணப்ப படிவம் எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, சுகாதார அலுவலகத்தில் அல்லது வட்டார சுகாதார நிலையங்களில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இல்லை அங்கெல்லாம் போக முடியாதுன்னா இந்த வெப்சைட்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இல்லை அப்படியே வேணாம், எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, இந்த PDF-ஐ கொடுத்தோம், இதுலேயே எல்லாமே இருக்கு, நீங்கள் ஜஸ்ட் ஃபில்அப் பண்ணி ஸ்பீட் போஸ்ட்ல அனுப்பிச்சா மட்டும் போதும். ஸோ இதெல்லாம் பேசிக் தான், விண்ணப்பதார டீட்டெயில், பதவியின் பெயர், அப்புறம் தந்தை கணவர் பெயர், பிறந்த தேதி, இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கு. இதை மட்டும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சென்ட் பண்ணமோ போதும். வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ.